கொடுத்தால் முடியும் தோடா. வத்தலகுண்டு அருகே 1000 அரிவாள் கருப்பண்ண சுவாமி கோவில் திருவிழா. காணிக்கை அரிவாளின் எண்ணிக்கை 5000 கூடியது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு அருகில் உள்ள சிறிய கிராமம் முத்துலாபுரம். இங்கு பிரசித்தி பெற்ற 1000 அரிவாள் கோட்டை கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் மக்கள் தங்களது நேர்த்தி கடனாக அரிவாளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். மேலும் தங்களது பிரார்த்தனை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இக்கோவிலுக்கு வரும் அநேக பக்தர்களுக்கும் உள்ளது. இக்கோவிலில் சுமார் 40 வருடங்களுக்கு முன் கோவில் விருட்சம் வேப்பமரத்தில் பால் வந்ததாகவும் தங்களுக்கு ஏற்பட்ட பிணிகளை தீர்க்க அந்த பாலை பயன்படுத்தியதாகவும் இதனால் தங்களது பிணிகள் தீர்ந்ததாகவும் இவ்வூர் மக்கள் கூறுகின்றனர். தற்பொழுதும் அந்த வேப்பமரம் உள்ளது. மேலும் இக்கோவிலில் காணிக்கையாக அரிவாள்கள் செலுத்தும் வழக்கம் சுமார் 300 வருடங்களாக வழக்கத்தில் உள்ளது. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை ஊர் மக்களிடம் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் தை 3 தேதி சிறப்பாக திருவிழா நடைபெறுகிறது. அச்சமயத்தில் உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் கலந்து கொள்கின்றனர். அவர்களுக்கு கிடா வெட்டி அன்னதானமும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மாலை விழாவின் சிறப்பு நிகழ்வாக பட்டு கட்டுதல், அதைத் தொடர்ந்து பரம்பரை ஆசாரியார்கள் செய்த அரிவாளை மக்கள் காணிக்கையாக ஊர்வலமாக வந்து கருப்பண்ண சுவாமிக்கு செலுத்துகின்றனர். இரும்பால் செய்த அரிவாள்கள் தற்பொழுது வெள்ளியாலும் தங்கத்தாலும் மக்கள் காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். 2 அரிவாள் முதல் 15 அரிவாள் வரை காணிக்கை செலுத்துகின்றனர். பக்தர்களால் நேர்த்திக்கடன் செலுத்தப்படும் அனைத்து அரிவாள்களும் கோட்டை கருப்பண்ண சுவாமி கோவில் வடத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான அரிவாள்கள் மலை போல் காட்சியளிக்கின்றது. நூற்றுக்கணக்காக இருந்த காலம் மாறி தற்போது 1000 முதல் 5000 என்ற கணக்கில் அரிவாள்கள் காணிக்கை செலுத்தி வருகின்றனர்.